ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இப்படி அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பர் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ 50 பைஸ் தான் ஆகும் ஒரு பேப்பர். இந்த மாதிரி எடுத்து இதை வந்து நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடித்ததுக்கப்புறம் ஈக்குவல் சைஸ் கிடைக்கணும், அதுக்காக இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எல்லா 4 பேப்பர்ஸுமே ஈக்குவலாக கிடைக்கும். நம்ம கட் பண்ணுறது 4 ஈக்குவலாக கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து நம்ம கட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி ஸோ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸ் மேக் பண்ணணும். அதை எப்படி மேக் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இப்படி தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பேப்பரையும் இப்படி நாலாக மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு தனித்தனியாக இருக்கிற லேயர் மேலேயும் மற்றபடி அந்த மடித்து வச்சுருக்கிறது வந்து கீழே வச்சது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். எதுக்காகனா, அப்போ தான் அதில் அந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான் சும்மா லைன் லைனாக கட் பண்ணோன்னா அது வந்து நல்லா விரிஞ்சது மாதிரி தெரியாது. அதனால் வந்து சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் இப்படி அந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணி திரும்ப லைனாக கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒவ்வொன்றையாக விரித்து விரித்து நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணணும். ஸோ விரித்ததுக்கப்புறம் அது வந்து மடிஞ்சு நிற்கிறதுக்காக இந்த மாதிரி சிசாரால் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து 8 மடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட்டில் பாதியை வந்து ஃபஸ்ட் லேயருக்கு கட் பண்ணணும். கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளவருக்கு 8 மடித்ததில் ஒரு செக்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் இருக்கிறதுல பாதி கட் பண்ணணும், ஒரு செக்ஷனில் பாதி, அடுத்ததில் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நம்ம சின்ன சின்னதாக வரும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, 2 செக்ஷன்ஸை கட் பண்ணி எடுக்கணும். முன்னாடி 1 எடுத்தோம், இப்போது 2 செக்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 செக்ஷன் நம்மளுக்கு தேவை, அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ளவரில் 3 செக்ஷன்ஸை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாதி, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த 3 செக்ஷன்ஸும் 2 செக்ஷன்ஸும் கட் பண்ணி எடுத்தது நம்மளுக்கு தேவை. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 செக்ஷனை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். நான் இப்படி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கணும். லாஸ்ட்டு அந்த 2 செக்ஷன் நான் கட் பண்ணி எடுத்த அந்த ரிமைனிங் பீஸை வந்து லாஸ்ட்டாக இந்த சுருட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து நடுவில் எந்த பிளேஸ் இல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் ஸோ நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸில் தேவையோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு 8 கலர்ஸில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து எதாவது கலர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து எல்லோ கலர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது பிரான்ச்சஸ் மாதிரி இதை டிசைன் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன லேஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி சின்ன லேஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அதோட எட்ஜஸில் அந்த ஃப்ளவரை வந்து ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் எல்லா பிரான்ச்சஸையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் இந்த ஃப்ளவர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன்.
இவ்வளோதான் நம்மளோட டெக்கரேஷன் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரே ஒரு எஃபோ ஷீட்லேயே ஒவ்வொரு பேப்பர் பண்ணலாம், ஒவ்வொரு ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுறது வந்து ஒரே ஒரு இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கும், இது வந்து நிறைய லேயர் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணோம்னு அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழகாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த ஃப்ளவர். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வந்து இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.